ராமாயணத்தை எடுத்துங்க, மகாபாரதத்தை எடுத்துங்க, எல்லாமே வந்து நமச்சிவாய மந்திரம் இல்லாமல் நடக்கவில்லை. நமச்சிவாய மந்திரத்தோடு தான் எல்லாம் நடந்தது. இந்த நமச்சிவாய மந்திரத்தை போய் திரும்பவும் நாரதர் அந்த குழந்தையினுடைய காதல சொல்றார். காதல சொன்னோன்ன அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது பாருங்க. நான் ஓருயிராக பிறந்த பொழுது என்னுடைய காதிலே நமச்சிவாய மந்திரத்தை கூறினீர்கள் நாரதரே. நான் தவளையாக பிறந்தேன். தவளையாக பிறந்தபோது மீண்டும் என்னுடைய காதினிலே நமச்சிவாய மந்திரத்தை கூறினீர்கள். மீண்டும் பசுமாட்டினுடைய குழந்தையாக கன்றுக்குட்டியாக பிறந்தேன். மீண்டும் என்னுடைய காதிலே நமச்சிவாய மந்திரத்தை கூறிய பலனால் இன்றைக்கு அரசருடைய குமாரனாக பிறந்திருக்கிறேன். இந்த நமச்சிவாய மந்திரத்தை பிறந்தவுடன் நான் கேட்ட பலன், நான் இன்றைக்கு அரசருடைய மகனாக பிறந்திருக்கிறேன். நமச்சிவாய மந்திரத்தை கூறினால் இறந்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லை, நமச்சிவாய மந்திரத்தை கூறியதனால் நான் அரசருடைய மகனாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.